நான் கவனிடப்பண்ணா கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகள் முழு வர்க்கம் எனில் எம் மற்றும் என்னின் மதிப்பு காண்க. இதுல முதல் கணக்கு, ரெண்டாவது கணக்கு அப்புறம் பார்க்கலாம். அதனாலதான் பல்லுறுப்பு கோவைகள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கணக்கு தான். அப்ப கீழ்காணும் பல்லுறுப்பு கோவை முழு வர்க்கம் எனில், அவ்வளவுதான். இப்ப நம்ம இத கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதி செய்யறது எளிமையான முறை, புரியுதா? எதை மட்டும் எடுத்து எழுதணும், கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ மட்டும் எடுத்து எழுதணும். இப்ப இங்க என்ன எழுதலாம், 36 நடிகனே 36. அடுத்த என்ன, கொஞ்சம் கேப் விட்டு எழுது, -60. அடுத்தது என்னது, +61. அடுத்த என்னது, -m. அடுத்தது என்னது, n. இப்படி கெழுக்களை மட்டும் எழுதிக்கிறோம். அடுத்த 36, 36னா என்னது, வர்க்க எண். எதை எதையும் பெருக்கினா 36 வரும்ன்றத நம்ம பார்க்கணும், புரியுதா? என்னது, ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மும்மூ ஒன்பது நன்னாங்க பதினாறு ஐந்து 25 66 36. ஆறையும் ஆறையும் பெருக்கினா என்னடி கண்ணு வருது, 36. அப்ப இங்க 36 போட்டுக்கலாமா, சரியா சரி இல்லையா? அப்ப இது என்னாகும், கேன்சல் பண்ணணும் இல்லையா? இங்க பிளஸ் இங்க என்னது, மைனஸ். அப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்ப நம்ம இது என்னது, முழு வர்க்கம், ரைட்டா? அப்ப நம்ம இது என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, வர்க்கம் மூலம் போது ரெண்டு ரெண்டு உறுப்பா கீழே இறக்கணும். எத்தனை உறுப்பு கீழே இறக்கணும், ரெண்டு ரெண்டு உறுப்பா கீழே இறக்கணும், சரியாடா கண்ணா? அடுத்தது இந்த ஆறை எதால பெருக்கணும், ரெண்டால பெருக்கணும். எதால பெருக்கணும், ரெண்டால பெருக்கணும். இல்ல அப்படின்னா ஆறையும் ஆறையும் கூட்டணும், புரியுதா? என்ன பண்ணும், ஆறையும் ஆறையும் கூட்டிக்கணும். ஏதாவது ஒன்ன ஃபாலோ பண்ண, ரெண்டால பெருக்கிறனா ரெண்டால பெருக்கு, இல்ல அப்படின்னா ஆறையும் ஆறையும் கூட்டு. ரெண்டால பெருக்கிறதுனா என்னன்னா இந்த எண்ணெய் ரெண்டு முறை கூட்டணும், அவ்வளவுதான். அதனால இப்ப என்ன பண்ணிக்கலாம், இப்ப ரெண்டால பெருக்கணும்னா இங்க கொஞ்சம் தள்ளி எழுதுறாங்க, ஆறு ரெண்டு என்னது, 12. இப்ப நமக்கு இங்க என்ன வரணும்னா -60 வரணும். என்னடி கண்ணு வரணும், -60 வரணும். அப்ப ஒன்னா வகுத்தல் போடு, இல்ல பெருக்கல் போடு. என்ன வாய்ப்பாடு எழுதணும், 12 வாய்ப்பாடு எழுதணும். ஓர் 12 12, இன்னும் 2 12 என்ன, 24. நான் என்ன பண்ணிக்கிறேன், கூட்டி போட்டுக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, மெல்ல மலரும் மாணவர்களுக்காக செய்யறது, தெரியறவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நீ செஞ்சிருவ, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அப்ப இது என்னது, 2 12 24. அப்ப இன்னொரு 24 போட்டா என்ன அர்த்தம், 4 12 அர்த்தம். இன்னொரு 24 போட்டா கூட்டினா என்னன்னு அர்த்தம், 4 12 48. அடுத்த என்ன போடுறேன், 1 12 போடுறேன். அப்ப என்ன வருது, 60. அப்ப இது என்னது, 5 12 60, கரெக்டா அடிக்கண்ணு? அப்ப இங்க என்ன வரணும்னா 5. ஆனா இங்க என்ன குறி இருக்குது, மைனஸ். இங்க 5 போட்டா இங்கேயும் 5 போடணும், சரியாடிக்கண்ண? இங்க என்ன குறி இருக்குது, மைனஸ், புரியுதா? அப்ப இங்க என்ன குறி இருக்குது, பிளஸ் இருக்குது. இங்க என்ன குறி இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும். அப்ப இங்க மைனஸ் செஞ்சுனா இங்க என்னது, மைனஸ் 5 தான். சோ -5 -5, இங்க என்ன எண்ணு எழுதுறியோ அதே எண்ணை இங்க எழுதணும், சரியாடிக்கண்ண? புரியுதா? இப்ப பெருக்குங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்படி தெரியலன்னா இந்த இது அது பேர் என்ன, ட்ரையாங்கிள் மாதிரி போடலாம், சரியா? என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ரைட்டா? இங்க என்னது, மைனஸ் மைனஸ் பிளஸ். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன, மைனஸ். என்ன ஆன்சர் வந்துருக்குது, மைனஸ். அதுதான் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 12 5 60. இல்ல மிஸ், நான் பெருக்கல வகுத்து செய்யறனாலும் நீ வகுத்தும் செய், புரியுதா? இல்ல மிஸ், நான் வகுத்து செய்யறனாலும் நீ என்ன பண்ணலாம், இத வகுத்து செய்யலாம், புரியுதா? எவ்வளவு, 5 12 60. இது ஈஸி நமக்கு, புரிஞ்சுதா? அடுத்தது என்ன, இங்க பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 12 5 60. அடுத்த என்னது, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 5 5 25. குறிகள் என்ன பண்ணும், மாத்தணும். அப்ப மைனஸ்னா இங்க என்ன ஆகும், பிளஸ். ஏன், கழிக்கிறதுனால குறிகள் மாறுது. அடுத்த என்னது, இங்க மைனஸ். அப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். 61ல 25 கழிக்கணும், நல்ல கவனிடுவோம். அதான் கழித்தல் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம், நீங்க எப்போதும் போல செய்யறவங்க செய்யுங்க, புரியுதா? எப்படி செய்வீங்க, 61 25னா
இதை கேன்சல் பண்ணி அஞ்சுன்னு போட்டு இங்க என்ன போடுவீங்க, பதினொன்னு. அப்ப இங்க என்ன வரும், ஆறு, அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு, இப்படி போடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கவனி, அறுபத்தி ஒன்னா, அறுபத்தி ஒண்ணுன்னு போது இதை நான் எப்படி பிரிச்சுக்குவேன்னா, முப்பது கூட்டல் முப்பத்தி ஒண்ணு, முப்பது இருபத்தஞ்சு போச்சுன்னா என்னது அஞ்சு, அஞ்சையும் முப்பத்தனையும் கூட்டினா என்னது முப்பத்தி ஆறு. என்ன முப்பத்தி ஆறு, பிளஸ் முப்பத்தி ஆறு. ஏன், எதுல இருந்து கழிக்கிறீங்களோ அந்த குறியதான் போடணும். அறுபத்தி ஒண்ணுல இருந்துதான் இருபத்தஞ்சு கழிச்சிருக்கிறோம், அறுபத்தி ஒண்ணுக்கு என்ன குறி இருக்குது, பிளஸ் குறி இருக்குது, அதனால பிளஸ் முப்பத்தி ஆறுன்னு போடணும். இல்ல இன்னொரு விதத்திலையும் போடலாம், இங்க பாருங்க, அறுபத்தி ஒன்னா, அறுபத்தி ஒண்ணுல இருந்து எதை கழிச்சிடுற, முப்பதை கழிக்கிற ரவுண்டா, அப்ப என்ன வரும், முப்பத்தி ஒண்ணு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா கழிச்ச, அஞ்சு எக்ஸ்ட்ரா கழிச்ச, அப்ப அந்த அஞ்சை கூட்டிட்டோம்னா என்னது முப்பத்தி ஆறு. அதனால கழித்தல் வந்து எப்படி வேணாலும் செய்யலாண்டிக்கணும். அடுத்தது கவனிங்க, இது அப்படியே கீழே இறக்கலாம், சரி அடிக்கணு. அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் எம் பிளஸ் எல். இப்ப பன்னெண்டு, இந்த மைனஸ் அஞ்சு எதால பெருக்கணும், ரெண்டால பெருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு என்ன பண்ணிக்கணும், கூட்டணும். கூட்டினா இங்க என்ன வரும், மைனஸ் பத்து. ரெண்டால பெருக்கினாலும் என்ன வரும், மைனஸ் பத்து. ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் ஐ ரெண்டு பத்து அப்படின்னு வரும். புரியுது அடிக்கண்ணு. அடுத்தது இங்க என்ன வரணும், முப்பத்தி ஆறு வரணும். அதே மாதிரி பன்னெண்டாம் வாய்ப்பா, ஒரு பன்னெண்டு பன்னெண்டு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, அதோட ஒரு பன்னெண்ட கூட்டு முப்பத்தி ஆறு வந்துருச்சா. அப்ப என்ன அர்த்தம், மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு, மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு. அப்ப இங்க என்ன போடணும், நீ மூணு போடணும், மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஏதான். அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், முப்பத்தி ஆறு. அடுத்த பாருங்க, இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏற்கனவே பார்த்தோமா, இங்க அதேதான் ரைட்டா. அப்ப என்னது, மூணு பத்து இங்க முப்பது, மூணு பத்து எவ்வளவு அடி கண்ணு, முப்பது, சரியாடா கண்ணா. அடுத்தது என்ன பண்ணும், மும்மு ஒன்பது ரைட்டா, என்னது மும்மு ஒன்பது. நல்லா புரிஞ்சுக்கணும் கணக்க, சரியா, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க குறிகளை மாத்துங்க. ஆக்சுவலா என்னது மீதி, பூஜ்ஜியம், மீதி என்னது பூஜ்ஜியம். இங்க என்னது மைனஸ், இங்க என்னது பிளஸ், இங்க என்னது மைனஸ். ஆக்சுவலா இங்க என்ன இருக்குது அப்படின்னா, நல்ல கவனி, மைனஸ் எம் பிளஸ் முப்பது, கரெக்ட் அடிக்கணு ரைட்டா. அடுத்தது என்ன இருக்குது, பிளஸ் என் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு என்னது ஜீரோ. இதுதான் இப்ப மீதியில இருக்கிறது, ஏன்னா இது கேன்சல் ஆயிடும். இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எழுதி இருக்கணும்னா, இது எழுதணும் என்னன்னு, கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை முழு வர்க்கம் ஆதலால், கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை என்னது முழு வர்க்கம் ஆதலால், கொஞ்சம் இடம்பத்துல நீ எழுதிக்கோ, வர்க்கம் ஆதலால் என்ன பண்றோம், இத பூஜ்ஜியத்தோட சமப்படுத்தி பாக்குறோம். எதோட சமப்படுத்துறோம், பூஜ்ஜியத்தோட சமப்படுத்துறோம். இப்ப முதல் இதை எடுத்துக்கலாமா, மைனஸ் எம் பிளஸ் முப்பது ஈக்குவல் டு ஜீரோ, சரியாடிக்கண்ணு. அப்ப என்னது, மைனஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் முப்பது. அப்ப இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா, அப்ப என்ன வரும், எம் ஈக்குவல் டு முப்பது, கரெக்ட் அடிக்கண்ணு. புரியுதா புரியலையா ரைட்டா. அதே மாதிரி அடுத்தது, n மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ, பூஜ்ஜியம். அப்ப n ஈக்குவல் டு என்னது ஒன்பது வந்துருச்சு அடிக்கணும், சரியா. இப்ப இந்த கெழுக்கள் எழுதியாச்சு. இப்ப சிலருக்கு வந்து இது மிஸ் இந்த எக்ஸ்குவயர்டு இதெல்லாம் போடலன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம், போட்டு போடிக்கண்ணு, நீ வேணும்னா போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். என்ன இப்ப இங்க எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர், அப்ப இங்கேயும் என்ன வரும், எக்ஸ் டு த பவர் ஆஃப் ஃபோர், சரியா. அடுத்தது இங்க என்ன இருக்குது, எக்ஸ் கியூப். அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் கியூப் ரைட்டா, இங்க என்ன வரும், எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் ரைட்டா, இங்க என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்க என்ன வரும், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், சரியா. அப்ப இது எக்ஸ் போது அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் வந்துடும். இது என்னது, கான்ஸ்டன்ட். அப்ப மேல என்ன மிஸ் வரும், ஒண்ணும் லெடிக்கண்ணு, நல்லா கவனி. இது என்னது கான்ஸ்டன்டம், இது என்னது எக்ஸ், இது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு ரைட்டா. அப்ப ஆறு எக்ஸ் ஸ்கொயர்டுனா இங்க என்னது
இந்த காலம் ஃபுல்லா அப்படியே வரும். இங்க டயகனலா பாரு, இதுவும் என்னது எக்ஸ் ஸ்கொயர் பாரு, டயகனலா அப்படி சரியடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் புரிஞ்சுதா? இது தேவையில்லை. அடுத்து என்னது எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பாரு சரியா. அடுத்தது பாருங்க மைனஸ் ஃபைவ் எக்ஸா, அப்ப இது 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 சரியா எக்ஸ். அடுத்து இது கான்ஸ்டன்டும் என்னது இங்க பிளஸ் த்ரீ, என்ன த்ரீ இது பிளஸ் த்ரீ சரியா டாக்கண்ணா. இங்க என்ன போட்டுக்கணும் நீங்க பிளஸ் த்ரீன்னு போட்டுக்கணும். இங்க என்ன போட்டுக்கோ பிளஸ் த்ரீ. அப்ப இது என்னது பிளஸ். இப்ப சப்போஸ் இது எம்என்ன இருக்கிறதுனால இப்படி இது கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர் சரியடிக்கணும். வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும் போது இது கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர் ஆகும். புரியுதா? மாடுலஸ்ல எழுதுவோம் சரியா. புரிஞ்சுதா? வெரி குட் ராகண்ணா.